ஆச்சாரியயம் போன கிளாஸ்ல நம்ம வந்து இதோட நிறுத்தினோம் அதாவது தத்த பிரஸ்திதா பிரஸ்தர பிரயாகக் இதோட முடிச்சோம் இல்லையா கிருத கிருத்திஷயன பட்டபாதேன பிரச்சோதித்தன் சங்கர மாஹிஷ்மதி நகரே வித்தியமானம் தச்சிஷ்யம் மண்டனமிஷ்ரம் வாதே விஜித்திய சமதாவலம்பினம் அக்கோரோத் அதாவது இங்க வந்து இல்லை இந்த இடம் நான் என்ன சொன்னேன்னு தெரியல லாஸ்ட் கிளாஸ் பட் வந்து இந்த பாதாராயண பிரணீதூத்ர கிரந்தசிய சரகசிய உபதேசம் சவிவரணம் விவரணம் பிராப்தவான் பிராப்தவான் அப்படிங்கறது பெற்றுக்கொண்டாரு நடப்போம் அப்படின்னா குரு கிட்டே இருந்து உபதேச ரூபமாக டீச்சிங் ரூபமாக ஈ அக் ஈ அக்வைர்ட் த நாலேஜ் நடக்கும் சரியா அதுக்கப்புறம் அவர் வந்து பாஷ்யம் எழுதினார் ஐ திங்க் நான் அந்த இடத்துல வந்து அவர் பாஷ்யம் எழுதின கதைய சொல்லிட்டேன் சோ நீங்க வந்து அதை அவர் அவர் எழுதின மாதிரி நினைச்சு நடாது இது வந்து குரு கிட்டேந்து அந்த கோவிந்த எதிவரசிய சந்நிதோ சந்நியாசம் சன்னியாசத்தை எடுத்துன்னுட்டும் பாதராயணப் பிரணீத சிரமசூத்ரா கிரந்தசிய சரஹசியம் உபதேசம் சவிவரணம் பிராப்தவான் அடைந்தார் அப்புறம் அங்கேந்து பிரஸ்திதா இந்த பட்டபாதம் உபேத்திய குமரில்ல பட்டர் அவர் வந்து பரம மீமாசகர் அவர் கதை என்ன அப்படின்னா ஆஹ் அவர் வந்து பௌத்த பௌத்தலோட போய் சேர்ந்துக்கிறார் சேர்ந்துன்னுட்டு அவா கிட்ட தான் வந்து இந்த மாதிரி ஏன்னா ஆர்த்தடாக்ஸ் எட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ல ஆர்த்தோடாக்ஸ் தான் உனக்கு இந்த மீ பூர்வமிமாசகா உத்தர உத்தர மீமாசம் தான் உங்களுக்கு வேதாந்தம் இதெல்லாம் வரும் இல்லையா கர்மகாண்டம்ங்கிறது மீமாசம் ஞான காண்டம்ங்கிறது உங்களுக்கு வந்து உத்தர மீமாசம் சோ அதே மாதிரி வேதத்தை ஃபாலோ பண்றவா தார்க்கிகன் இது யோகா ஸ்கூலு இவா எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் ஆஸ்திக ஆஸ்திகம் அப்படின்னாலே ஈஸ்வரக அஸ்தி நவாங்கிறது இல்ல வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறவா ஆஸ்திகா வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்காதவா நாஸ்திகா அதான் ஆர்த்தடாக்ஸ் பெரியது அந்த ஹெட்ரோடாக்ஸ் குரூப்ல தான் உங்களுக்கு வந்து சார்வாக்கா பௌத்தா ஜெயினா அவ எல்லாரும் இவர் வந்து வேதத்தை பிராமணியம்னு ஒத்துன்னுட்டு பௌத்தா ஸ்கூல்ல போய் சேர்றார் சோ அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ வந்து கண்டுபிடிச்சு விடுறா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சோ தாம் பண்ணது தப்பு வேதம் தான் பிராமணியம்னு அங்கீகாரம் பண்ணிட்டேன்னா எப்படி அந்த குரூப்ல போய் சேரலாம் அப்படின்னுட்டு என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய உயிரோட தன்னோட தன்னை வந்து ஹி இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் இஸ் லைஃப் சரீரத்தை அப்படியே சித்தையில வந்து இறக்கிக்கணும்னு பாக்குறார் தட் இஸ் த கான்டெக்ட் இயர் புரியதா அந்த வந்து ஒரு வாக்கியம் ஒண்ணு இருக்கு எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் ஈஸ்வரக அஸ்தி சேத் ஈஸ்வரக நாஸ்தி சேத் ந அஸ்மாகம் ஹானி ஈஸ்வரக அஸ்தி சேத் நாஸ்திகோ ஹதஹா சோ ஈஸ்வரன் இல்ல அப்படின்னா எங்களுக்கு அதனால ஒரு நஷ்டமும் இல்ல ஈஸ்வரா நாஸ்தி சேத் ந அஸ்மாகம் ஹானி எங்களுக்கு ஒரு ஹானியும் இல்ல ஈஸ்வரா அஸ்தி சேத் இருந்துட்டாரே என்றால் நாஸ்திகோ அத்த நாஸ்திகன் கும் கும்பல் பூரா அழிஞ்சிடுவா அப்படின்னு அதே மாதிரிதான் அத்வைத்த மதமும் பௌத்த மதமுக்கும் சொல்லுவார் அஹ் அதாவது அஹ் ஆஹ் தத்ர அத்திர பதிதானாம் தத்திர பிரவேசக தற்ப பூஜ்யான அனனு பிரவேச அதாவது இங்க விழுந்தவா எங்க மதத்துல எங்க அத்வைத்த மதத்துல சருக்கு விழுந்தவாலை நீங்க ஏத்துப்பேள் அத்த பதிதானாம் தத்த பிரவேசா அங்க பிரவேசம் கொடுப்பேள் ஆனா உங்க மதத்துல திர பூஜ்யான அனனு பிரவேச ந பிரவேச அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவர் வந்து தத்த பிரஸ்திதா அப்படின்னா அந்த குரு கிட்டேந்து இப்படிப்பட்ட உபதேசங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தத்தக குரு கிளம்பியவரான சங்கரக பிரயாக கஷேத்ரே பிரயாக க்ஷேத்திரத்தில் சஜீவம் சிதாம் பிரவிஷ்டம் பட்டபாதம் உயிரோடு சிதையில இறங்க போகின்ற அந்த குமரியில பட்டரை உபேத்திய அடைந்து ததிய அந்த அவத்தி சேர்ந்து அவளை வந்து ஒரு மாதிரி ஏமாத்தினோம் என்னதான் இருந்தாலும் அந்த இருக்கிறவளும் குரு தானே நான் குரு துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த விற்த்தந்த விற்த்தாந்தத்தை சமக்ரம் அப்படின்னா சம்பூர்ணம்னு அர்த்தம் கம்ப்ளீட்டா கேட்டு கேட்டுவிட்ட பிறகு ததக நிவாரித்தும் பிராயதத ததா அப்படின்னா தஸ்மாத்து அந்த ஒரு காரியாத்து அந்த ஒரு அஹ் கர்மனேன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு கர்மாவிலிருந்து நிவாரயித்தும் அவரை தடுப்பதற்கு பிராயத பிரயத்தனம் செய்தார் தேகத்தியாகே தேகத்தியகே கட்டபாதேன பிரச்சோதித்த சன் சங்கர மாஹிஷ்மதி நகரே வித்தியமான தச்சிஷ்யம் மண்டனமிசிரம் பாதே விஜித்தியமாவலம் அக்கோத் சோ தேகத்தியகே கிருத்தே விடுவதில் கச்சய அவருக்கு போறது பிரசோதிதா சோ அப்படிப்பட்ட பட்டபாதரினால் தூண்டிவிக்கப்பட்ட சங்கரகா என்ன பண்றார் அப்படின்னா மஹிஷ்மதி நகரே மாஹிஷ்மதிங்கிற ஒரு நகரத்தில் வித்தியமானம் இருக்கின்ற தத் சிஷ்யம் தசிய மண்டன மண்டனமிஸ்ரம் அது அட்ஜெக்டிவ் அந்த வித்தியமானம் தத் சிஷ்யம் அது ரெண்டுமே மண்டனமிஸ்ர்டிவ் வாதே விஜித்திய அப்படின்னா அவர் அவரோட இவருக்கு ஒரு வாதம் அந்த வாதம் பிரதிவாதம் டிபேட் மாதிரி அதுல வெற்றி கொண்ட பிறகு ஸ்வ மத அதாவது அவ பேசும்போதே என்ன அப்படின்னா நீ தோத்துட்ட அப்படின்னா அத்வைதவாதத்தை விட்டுடணும் நான் தோத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய மதத்தை விட்டுட்டு உனக்கு சிஷ்யனா சேர்ந்து விடுவேன் சோ அந்த மாதிரி சிவ மத அவலம்பினம் கருத்து அவரை இந்த அத்வைத மதத்தை பின்பற்றவராக செய்து விட்டார் சரியா மேல படிங்க மண்டனமிஸ்ரவ பஷாத்து சுரேஸ்வராச்சாரியா பிரகிய இந்த தான் பின்னாடி வந்து சுரேஸ்வராச்சாரியர் ஒரு பேரினால புகழை அடைந்தார் சோ மண்டனமிஸ்ர சுரேஸ்வராச்சாரியம்னா பிரகியாத சுரேஸ்வராச்சாரியர்ங்கிற ஒரு பேரினால் பின்னாடி பிற்காலத்தில் பிரக்கியாதக புகழை அடைந்தார் சரியா काश्यां शङ्करः यदा ब्रह्मसूत्राणां भाष्यं विरचयन् आस्त तदा स्नानार्थं गङ्गातीरं गच्छन् सः प्रातरुत्थाय डुक्रङ्करणे इति दातुं वारं वारं रठन्तं व्याकरणविद्यार्थिनं सम्बोध्य भजगोविन्दम् इति श्लोकमालया प्रबोधयामास so, काश्यां काशील् शङ्करः शङ्कररानवर् uh... மெயின் சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா பிரம்மசூத்திரங்களுடைய பாதராயணர் பண்ண அந்த இருக்கு பாருங்க அதனுடைய பாஷ்யம் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்ரி அந்த பாஷ்யத்தை விரச்சையன்னு எழுதி கொண்டு இருந்த பொழுது ஆஸ்த இருந்தார் ததா அப்பொழுது ஸ்நானார்த்தம் ஸ்நான ஸ்நானத்துக்கோசரம் ஸ்நானம் பண்றதுக்கோசரம் கங்கா தீரம் கச்சன்னு சக கங்கா தீரத்தை குறித்து சென்று கொண்டிருக்கின்ற அவர் சோ வந்து என்ன அப்படின்னா காசியில இவர் பிரம்மசூத்ரா பாஷ்யத்தை எழுதிட்டு இருந்தார் அப்பொழுது ஒரு சமயம் அப்படின்னா எழுதி இருக்கும்போதே குளிச்சு குளிக்க இல்ல அந்த மாதிரி காசியில வந்து வென் யூ ஸ்பெண்டிங் டைம் இன் காஷி அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ரைட்டிங் தி பாஷ்யம் ஃபார் பிரம்மசூத்ரம் கமெண்ட்ரி ஃபார் பாஷ்யம் பிரம்மசூத்திரம் அப்பொழுது ததா அப்படின்னா ஒரு சமயம் ததா ஒன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்நானார்த்தம் கங்கா தீரம் கச்சன் சகங்கிறது சோ சோசரம் கங்கா தீரத்தை நோக்கி சென்ற அந்த சங்கரரானவர் பிராதருத்தாய காலையில் எழுந்து டுக்கிரன் கரணே இது தாத்தும் வாரம் வாரம் ரட்டந்தம் வியாக்கரண வித்யார்த்தினம் சம்போத்திய வஜகோவிந்தம் இது ஸ்லோக பிரபோதயா மாச சோ கார்த்தால எழுந்துட்டு டுக்ருன் கரணே டுக்ருன் கரணே அந்த தாத்து பாட்டம் இருக்குதோ ஒண்ணு 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 அர்த்தம் அந்த தாத்து பாட்டம் தான் முதல்ல நொற்று பண்ணணும் நம்ம நேரம் லகாரத்துக்கு வந்துடுறோம் தாத்து பாத்திரம் நொற்று பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஆத்மனை பதியது பரஸ்மை பதியது எது தாத்தகம் எது ஆர்வ எதுன்னு தெரியும் சோ வந்து டுக்ருன் கரணே இம் டுன்கரணே டுக்ருன் கரணே அப்படிங்கிற தாத்துவை வாரம் வாரம் ரட்டந்தம் மறுபடியும் மறுபடியும் ரட்டன்தம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படி ரடந்தம் வித்யார்த்தினம் ரடந்தம்ங்கிறது சத்ருவுல இருக்கு ரட்டன் ரடந்தௌ ரடந்தா ரடந்தம் அது வியாகரண வித்தியார்த்தினமுக்கு அட்ஜெக்டிவா வருது வியாகரணத்தினுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை சம்போத்திய அவரை அழைச்சு அந்த குழந்தையை அழைச்சு வசகோவிந்தம் இது ஸ்லோகயா மா ஸ்லோகயா ஸ்லோக மாலையா பிரபோதயா மாச அதாவது பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடபதே சம்பிராப்தே சந்நிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரின் கரணே அதான் அந்த ஸ்லோகம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ சம்பிராப்தே சந்நிதே காலே கடைசியில வந்த காலத்துல இந்த வந்து நெகி டுக்ருஞ்ச் கரணே நகி நகி ரக்ஷதி இதனால ஆதிசங்கரர் வந்து ஆன்டி வையாகரனாலாம் இல்ல அவர் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் கத்துக்கோ பட் இதெல்லாம் வந்து உனக்கு வந்து ஸ்டெப் இட்ஸ் லேடர் டு கிளைம் அப்பே தவிர திஸ் இஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன் வியாக்கரணம் ஏன் படிக்கணும் உங்களுக்கு வந்து பூர்வ மீமாசையில வந்து மிச்சா மீமாம்சான் வா அந்த சென்டென்ஸ் வந்து எதுக்கு எதோட போய் சேர்றதுங்கிறதுக்கு வியாக்கரண ஞானம் இருந்தா தான் புரியும் வியாக்கரணம்ங்கிறது பேசிக்கு இல்லையா எதை படிக்கிறோம் பட்டத்தி அப்படின்னே புரியாம நம்ம என்ன பெரிய இதுவியா மகாகாவியத்தை எப்படி படிக்க முடியும் இல்ல சோ இதெல்லாம் வந்து இட் இஸ் ரீச் த டெஸ்டினேஷன்

நமஸ்தோ நம நமஸ்தே அப்படின்னு சோ வந்து வந்து நிந்துட்டா ஆத்து வாசல்லா பிந்தின்னு எனக்கு அப்ப நீ என்ன முருகரை ஊடுத்துறான் அவர் மயூரம் சமாரூகிய மயில் மேல ஏறி உட்கார்ந்து என்ன நீ வந்து காப்பாத்தணும் அப்படின்னு முன்னாடியே முனங்கி முணங்கிடுறார் இல்ல சோ அதே மாதிரிதான் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு கோவிந்தனை பஜிச்சோம்னா தான் உனக்கு வந்து சம்பிராப்தே சன் நகித்தே காலே டுக்ரன் கரணே நகி நகி ரக்ஷதி இந்த டுக்ரன் கரணே என் நொற்று அடிச்சுட்டு இருக்கியே அது வந்து உன்னை காப்பாத்த போறது இல்ல இதை பண்றதுக்கு பதில கோவிந்தனுடைய நாமத்தை பஜி அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து பஜகோவிந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோக மாலையா ஸ்லோகம் ஸ்லோகம்ங்கிறது அப்படியே கார்லேண்ட் ஆஃப் வேர்சஸ்ன்னு சொல்றோம் இல்லையா ஸ்லோகானாம் மாலா தயா ஸ்லோகங்களினுடைய ஒரு வரிசை மாலாங்கிறது லிட்ரலி கார்லாண்டு இல்ல

இது உன்னை காப்பாத்தாது இது படிக்கணும் இது படிச்சாதான் மேல போக முடியும் பட் இதுவே உன்னை காப்பாத்த போறது இல்ல அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இஸ் நாட் அ ஆன்டி கிராமரியன் சோ அதுதான் சோ காஷ்யாம் சங்கரக ஏதா பிரம்மசூத்திராணாம் பாஷ்யம் விரச்சயன்னு ஆசை காஷ்யாம் காஷியில் காஷி அப்படிங்கிறது நதி மாதிரி உங்களுக்கு காஷ்யாம் சப்தமி சங்கரஹ சங்கரராணவர் யதா எப்பொழுது பிரம்மசூத்திரானாம் பாஷ்யம் பிரம்மசூத்திரங்களுடைய ஒரு பாஷ்யத்தை விரச்ச எண்ணு ஆஸ்த எழுதி கொண்டு இருந்தாரோ சத்ரு ஆஸ்த அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருக்கு லங்குல இருக்கு ததா ஸ்நானார்த்தம் கங்கா தீரம் கச்சன்னு ததா அப்பொழுது ஸ்நானார்த்தம் அப்படிங்கிறது சதுர்த்தி அர்த்தம் அர்த்தம் புரியுறதா ஸ்நானத்துக்கோசரம் கங்கா தீரம் கங்கா தீரத்தை கச்சன்னு போய்கொண்டு இருந்த அதுவும் சத்ரு கச்சன்னு சக போய்கொண்டு இருந்த சக சங்கரக என்ன பண்ணார் அப்படின்னா பசகோவிந்தம் இது ஸ்லோகமாலையா வித்யார்த்தினம் பிரபோதயா மாச அங்க போய் சேர்க்கணும் சோ இந்த முதல் சங்கரருக்கு விரசையன்னு ஆஸ்த பாஷ்யம் விரசையன்னு ஆஸ்த அதோட சென்டென்ஸ் முடிஞ்சிடும் செகண்ட் சப்ஜெக்ட் சங்க சக சங்கரக வியாக்கரண வித்தியார்த்தினம் வியாக்கரண பிரபோதயா மாச பிராத்தருத்தாய காலையில் டிக்ருன் கரணே இதி தாத்தும் கரணேன்னு பெயரு அந்த தாத்துவை வாரம் வாரம் திரும்பி மறுபடியும் மறுபடியும் ரட்டந்தம் படித்து கொண்டிருக்கின்ற பண்ணி கொண்டிருக்கின்ற வியாக்கரண வித்தியார்த்தினம் வியாக்கரண வியாக்கரணத்தை படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சம்போத்திய

त्वं हस्तामलकवत् न्यरूपयत् hmm. आनन्दगिरिः यः तोटकवृत्तैः गुरुदेवम् अस्तौषीत् hmm. ततः एव तोटकाचार्यः इति ख्यातः एते प्रसिद्धाः सन्ति सो ah. so, शङ्कराचार्यस्य शिष्येषु ஏ தே பிரசித்தாக சந்தி அங்க கொண்டு போய் சென்டென்ச சேர்க்கணும் சரியா சோ சங்கராச்சாரிய சிஷ்யேஷு சங்கராச்சாரியர்னுடைய சிஷ்யர்களுக்குள்ள ஏதே அப்படின்னா உபரி யார் யார் பேரெல்லாம் சொல்லியிருக்காளோ அவா பிரசித்தாக சந்தி ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கிறார்கள் யாரார் அவாளாம் அப்படின்னா சனந்தனஹன்னு ஒருத்தர் யஹ பத்மபாதக இது விஸ் சனந்தனன் பெயர் உள்ள ஒருவர் பாப்புலர் நேம் பத்மபாதர் சரியா அதுக்கப்புறம் சுரேஸ்வரகதான் நம்ம முதலே பார்த்துட்டோம் எஸ்ய பூர்வாசிரமே மண்டனமிஸ்ரகா இது நாமாந்தரம் சுரேஸ்வரருக்கு பூர்வாசிரமே அப்படின்னா முன்னாடி இருந்த ஆசிரமத்துல அது கிரகஸ்தாசிரம இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிரம்மச்சரிய ஸ்தித்தில இருக்கலாம் அந்த பூர்வாசிரமே மண்டனமிஸ்ரகா இது மண்டனமிஸ்ரர் என்று நாமாந்தரம் அப்படின்னா அந்நியத்து நாம நாமாந்தரம் வேறு ஒரு பெயர் சரியா அதுக்கப்புறம் ஹஸ்தாமலகா அஹ் சாரி ஹஸ்தாமலகா யஹ தாவத்து பிரம்ம தத்துவம் ஹஸ்தாமலகவது நிரூபயது அஸ்தாமலகன் உன்னுத்தரோட பேரு அவர் வந்து என்ன அப்படின்னா பிரம்ம தத்துவத்தை ஹஸ்தாமலக்கவது அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படின்னா அவ்வளவு ஒரு சுருக்க நிரூபயது குரூவ் பண்ணார் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் சரியா அதுக்கப்புறம் ஆனந்தகிரி யஹ தோட்டக விரத்தை குருதேவம் அஸ்தஉஷித்து

குரு புங்கவ புங்கவ கேதனதே ஒவ்வொரு ஸ்லோகமும் முடியும் பொழுது பவசங்கர தேசி கமேசரணம்னு முடியும் சோ அந்த வந்து தோட்டகம்ங்கிற ஒரு வித்தத்தை வச்சுட்டு பண்ணதுனால அவருக்கு தோட்டகாச்சாரியாருன்னு ஒரு பெயர் இல்லையா உம் பெரியவா எப்பவுமே சொல்லுவா அமாங்கு அஹ் எல்லா சங்கரனுடைய ஸ்லோகங்களையும் ராம புஜங்கம் எல்லாம் பண்ணியிருக்காரு இல்லங்க இல்லைன்னு சொல்லல ரொம்ப வசதி எதுன்னா சுப்பிரமணியம் புஜகம் ஏன்னா வந்து அந்த அதுங்க புஜங்க பிரயாத்தம்ங்கிற ஒரு மீட்டர்ல பண்ணுது அது

அத்தோட்டாச்சாரிய இது யாத்த ஏதே பிரசித்தா சந்தி ஸோ இப்போ மேலே குறிப்பிட்ட இந்த பத்மபாதர் சுரேஸ்வராச்சாரியர் ஹஸ்தாமலகர் அப்புறம் தோட்டகாச்சாரியர் இவாலாம் வந்து அமோங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சங்கரார் த பாப்புலர் ஒன்ஸ் சரியா ஓகேவா அதுக்கப்புறம் சங்கராச்சாரிய प्रस्थानत्रयम् इति प्रसिद्धानां ब्रह्मसूत्राणाम् उपनिषदां भगवद्गीतायाश्च भाष्याणि विरचय्य शिष्यैः तेषां टीकाः व्याख्याश्च विरचय्य सुरेश्वरादिशिष्यगणेन सह दिग्विजययात्रार्थं प्रतस्थे सुशङ्कराचार्यवर्चार्य प्रस्थानत्रयम् इति प्रसिद्धानाम् अदवद् ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் பிரஸ்தான என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பரீட்சைக்கு பிரஸ்தான திரயம் நாம கிம் அப்படின்னு இந்த பிரஸ்தானத்ரயம் திரயம் பிரம்மசூரம் உபனிஷன் ஆஹ் பகவான் ஆஹ் இது மூணு வந்து பிரஸ்தான திரயம்னு எழுதணும் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி கேட்பான்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் சோ சங்கராச்சாரிய பிரஸ்தான திரயம் இது பிரசித்தானாம் என்று புகழ் புகழ் அடைந்தவர்கள் அடைந்தவைகளாக அட அடைந்தவைகளான பிரம்மசூத்ராாம் பிரம்மசூத்திரங்களினுடைய உபநிஷதாம் உபநிஷதினுடைய பகவத்கீதாயாக சகவத்கீதையினுடைய பாஷ்யானி பாஷ்யங்களை விர செய்ய எழுதிவிட்ட பிறகு சிஷியை தேசாம் தேஷாம் வியாக்கியாக வியாக்கியாகச்ச விர செய்ய தான் வந்து பாஷ்யங்கள் எழுதினார் அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர்களால தேஷாம் டீகாகா அதுக்கு வந்து டீகா

பின்னாடி வரவா அதுக்கு இதெல்லாம் தான் இப்படிதான் சொல்லிருக்க அப்படின்னு ஒத்த ஒருத்தர் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்து உபயோகம் நமக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க புரியுறதா சோ சிஷ்யை தேசாம் டீக்காக வியாக்கியாகச்ச விரச்சைய சிஷியர்களால அவைகளினுடைய டீக்காவும் ஆஹ் டீக்காங்கிறது கமெண்ட்ரி திருப்பியும் ஒரு வியாக்கியானம் வியாக்கியானதும் கமண்டரி வியாக்கியாகச்ச விரச்சைய சுரேஸ்வராதி சிஷியகணேன சக திக்விஜய யாத்திரார்த்தம் பிரதஸ்தே சோ சுரேஸ்வராதி கணேன சக சுரேஸ்வரர் முதலிய கணங்களோடு கூட திக்விஜய யாத்திரார்த்தம் பிரதஸ்தே திக்விஜயத்துக்கோசரம் அந்த யாத்திரைக்கோசரம் பிரதஸ்தே கணமிடார் சரியா சோ சங்கராச்சாரியா பிரதஸ்தே அதான் எங்க மெயின் சென்டென்ஸ் சரியா சங்கராச்சாரியா என்ன பண்ணார் அப்படின்னா பிரஸ்தானத்ரயமான எது பிரஸ்தானத்யம் பிரம்மசூத்திரங்கள் உபனிஷத்துகள் பகவத்கீதை இது மூணுத்துக்கும் சங்கரருடைய பாஷ்யம் இருக்கு சரியா அதுக்கு நீங்க வந்து இது பார்த்தீங்கன்னா கூடார்த்த தீபிகைன்னு இருக்கு இதுக்கு பகவத்கீதைக்கு அது வந்து பாஷ்யம் பாஷ்யம் அப்புறம் மதுசூதன சரஸ்வதினு லேட்டரா வந்தவர் அவர் அவர் எழுதின இதுக்குதான் உங்களுக்கு கூடார்த்த தீபிகைன்னு சொல்லுவா சங்கரர் எழுதியதுக்கு பாஷ்யம்னு வா சரியா சங்கர பாஷ்யம்னு வா சோ பிரசித்தானாம் பிரம்மசூத்திரானாம் பிரம்மசூத்திரங்களினுடைய உபனிஷத்து இது எல்லாம் சஷ்டி பகுவச்சனம் உபனிஷதாம் உபனிஷத்துக்களுடைய பகவத்கீதாயாக பகவத்கீதையினுடைய பாஷ்யானி விரச்செய்ய பாஷ்யங்களை எழுதிவிட்ட பிறகு லெப்பு எல்லாம் கூடினால் தேசம்யாக அப்படின்னா ஸ்டூடென்ட்ஸ் டூ அப்படின்னா ஹெல்ப் நீங்க நான் பண்ண பாஷ்யத்துக்கு நீங்க பண்ணுங்க ஆர் நான் பண்ணிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி டீகா பண்ணுங்க அப்படின்னுட்டு விரச்சைய அவளை பண்ண வ

अ uh, जयत्रयात्रया शाकतेयाने शैवाने वैष्णवाने चतुर्मुख मतस्थान अग्नि सूर्य गणपति प्रवृति देवतोपासकान uh, एवं भू एवं भूताने अन्यान अन्यान अमतस्थान ले ले, ले 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 एवं भूताने अन्य अन्य मतस्थान अन्य मतस्थान ஓகே மதஸ்தான யஸ்தான் ஜைத்ராத்ராயம் அவருடைய ஜைத்ர யாத்திரை எல் அப்படின்னா அவர் என்ன ராஜாவான போர் போடுறதுக்கா போனார் தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணார் சோ ஜைத்ர யாத்திராயாம் சாக்தேயான் அப்படின்னா சக்திய வந்து வழிபடுறவா சாக்தேயா சைவாகா அப்படிங்கிற சிவனை வழிபடுறவா வைஷ்ணவாகா அப்படிங்கிறவா விஷ்ணுவ வழிபடுறவா சதுர்முக மதா மதஸ்தானு சதுர்முக மதஸ்தான் அவாளையும் அக்னி சூரிய கணபதி பிரபிருத்தி தேவதா உபச உபாசகானு அக்னி சூரியன் அப்புறம் கணபதி போன் போன்ற தேவதைகளை உபாசிக்கின்ற அவர்களை அஹ் உபாசகானு ஏவம் பூதானு இப்படி இருக்கின்ற அந்நிய அந்நிய மதஸ்தானு வேறு வேறு மதத்தை மதே ஸ்திதாக மதஸ்தாகா தானு மதஸ்தானு அந்த மதத்தில் இருப்பவர் மதே தி அந்த மதே திஷ்டதி சரியா அந்த தானு அந்த மத மதத்தை சேர்ந்தவர்களை வாதேஷு விஜித்திய வாதங்களில் வெ வெற்றி கொண்ட பிறகு சுயம் அத்வைத தத்துவம் தன்னுடைய அத்வைத தத்துவத்தை பிரபோதயா அவளுக்கு விழிப்புணர்வு கொடுத்தார் சோ இதனால வந்து சங்கரர் வந்து சக்திய பூஜிக்கிறதுலையோ சைவாளி சிவன பூஜிக்கிறதுலயோ அவர் அகைன்ஸ்ட் இல்ல அதெல்லாம் அகைன் இட் இஸ் அ லேடர் டு கிளைம் டு ரீச் த இல்லைன்னா சவுந்தரலகரி எழுதுவாரா சிவானந்த லகரி எழுதுவாராதி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத்த புண்ணியா பிரபவதி தானே புண்ணியம் செய்யாதவாளால பொண்ணோ ஸ்தோத்திரம் பண்றது கூட முடியாது அப்படின்னு தானே சொல்றாரு சோ அதனால இந்த மதத்துக்கெல்லாம் அகென்ஸ்டா அவர் இல்ல இதெல்லாம் ஒரு வழியே வழிய

உங்களுக்கு இது அது பேர் என்ன கானபத்தியம் சைவம் வைஷ்ணவம் எல்லாம் உங்களுக்கு இதுல வரும் அது பேரு என்னது அந்த பக்தி இதுல வரும் சத்ருமுக மதஸ்தானுங்கிறது சுப் பிரம்ம ஆர் தெரியல அக்னி சூரிய கணபதி பிரகிருதி தேவதா உபச உபாசகானு ஏவம் பூதானு அந்நிய அந்நிய மதஸ்தானு வாதேஷு விஜித்ய ஸ்வீயம் அத்வைத்த தத்துவம் பிரபோதயா அந்த ஏவம் பூத்தானுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கின்றவர்களை அதாவது நாட் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு தீஸ் பீப்புள் இதே மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாள் காளியை ஃபாலோ பண்றவா ஒரு செட் ஆஃப் குரூப் இந்த மாதிரி பல இஷ்ட தேவதைகளை சுத்திப்பா இல்லையா உம் ஸ்வமேகா நைவாசி பிரகட்ட வராவித்யபிநயா பயாத்து திராத்தும் தாத்தும் ஃபலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணோ தவஹி சரணோவா இல்லையா ய பாணித்யாம் சௌந்தர்லஹரி தவிர வேற யாரு வந்து மத்த எல்லாரும் எல்லாம் கொடுப்பா நீ தான் எனக்கு என்ன வேணுமோ அது கொடுப்பாதி பிரபுதி தேவதா உபாசகானு ஏவம் பூதானு இவ்வாறு இருக்கின்ற அந்ய அந்நிய மதஸ்தானு வேறு வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களை வாதேஷு விஜித்த வாதங்களில் வெற்றி கொண்ட பிறகு சுயம் அத்வைத தத்துவம் தன்னுடைய அத்வைத தத்துவத்தை பிரபோதயாம் சரியா அப்புறம் அந்த காஷ்மீர தேசே சாரதா ஸ்ரீ வித்தியமான அந்ததில் அந்தத்தோ காஷ்மீர தேசே வித்தியமானம் சாரதா சாரதாபீட்டம் கடைசியில காஷ்மீர தேசத்துல இருக்கின்ற காஷ்மீர தேசத்தில் வித்தியமானம் சாரதா சாரதாபீட்டம் அந்த சாரதா பீட்டத்தை அதிஷ்டாய ஸ்தாபித்த பிறகு ஸ்ரீ சங்கர பகவத் பாதாஹா சங்கர பகவத் பாதரானவர் ஸ்வசர்வத்யதாம் பிராச்சீ கஷன் அதாவது அவர் வந்து ஒரு சர்வாத்ம பாவ ஸ்தித்தில இருந்தார் அப்படிங்கிறத காண்பிச்சுட்டார் பிராச்சீ கஷன் அப்படிங்கிறது அஜீ கஷன் கஷ்ங்கிறது உங்களுக்கு தாத்து அங்க சரியா உங்களுக்கு வந்து அது லுங்குல இருக்கு பிராங்கிறது அங்க உபசர்க்கம் அது வெளி வெளிப்படுத்தி கொண்டார் அதாவது கஷ்ங்கிறது கதி சாசன யோகோ கஷு இங்க வந்து பிரகாஷங்கிற அர்த்தம் வருது இல்லையா காஷகா காஷ்ங்கிற தாத்துலயம் தான் அது வருது சோ அது வந்து பிரகாசத்தை பிரகாசம் பிரகாசித்து காண்பித்தார் சரியா சோ அந்த மாதிரி சங்கர பகவத் பாதாக பிராச்சி கஷன் அதனால இருக்கு லுங்குல இருக்கு பிரதம புருஷ பகுவனம் ஓகேவா ஆமா எப்பவுமே ஆச்சாரியால் எல்லாரையுமே உங்களுக்கு ஆச்சாரியால் குருவு கிட்ட பேசும் போதே கேட்க கேட்கக்கூடாது பவந்தஹான் தானே கேட்கலாம் கேட்கும் இதுதான் அதாவது சங்கரர் வந்து காலஸ்தாவது கிரீடா சக்தர் தருணஸ்தாவது தருணி சக்தர் விருத்தஸ்தாவது சிந்தா சக்தர் பரபிரமினி கோபின சக்தர் வஜகமிந்தம் குழந்தையா இருக்கும்போது ஆஹ் கீடையில விளையாடணும்னு ஆசைப்படுவா தருணனா இருக்கும் தருணி இன்னொரு ஒரு ஸ்திரீயோட இருக்கணும்னு ஆசைப்படுவா வயசான என்ன சிந்தா யார் என்ன காப்பாத்துவாளோ அப்படின்னு பரபிரமணி கோபின சக்த ஐயோ பாவமே யாருமே வந்து இந்த பரபிரம்ம பிரம்ம விசாரத்துல யாருமே ஈடுபடலைன்னு இதுல என்ன பெஸ்ட் அப்படின்னா குழந்தையா போது அவர் பால் விளையாடலை ஏன்னா சன்னியாசம் வாங்கிட்டு விட்டாரு சீக்கிரம் தருணாவஸ்தையில அவர் தனிணையோட இருக்கவே இல்லை விருத்தாவஸ்தையே கிடையாது முப்பத்தி ரெண்டு வயசுல போயிட்டார் ஆனா இந்த அத்தனை எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த பசகோவிந்தம் ஸ்லோகத்துல கன்சைஸ் பண்ணிருக்காரு பாலஸ்தாவது கிரீடா

அத்வைதா பிலாசபி அப்படின்னா பிரம்ம சத்தியம் அர்த்தம் இல்ல சத்தியம் ஜகத்துங்கிறது சரியா ஜீவக இந்த ஜீவன் யாருன்னா பிரம்மனுடைய ஒரு சொரூபம்தான் என்ன அபரக வேற யாரும் கிடையாது சோ நமக்கு வந்து நம்மளுடைய இதுல வந்து ஒளி அந்த மோட்சம் அப்படிங்கிறது இவரை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா பிரம்மவித்து ஆப்னோத்தி பரம் பிரம்மதான் யார அறிஞ்சுக்கிறாளோ அவா பரம் பிரம்ம வித்து பிரம்மேவ பவதி அவன் பிரம்மனாவே ஆயிடும் தேர் இஸ் நோ தனியா கதவு திறக்கிறது வெளிச்சம் எல்லாம் இல்ல வெளிச்சம் வந்தாலே மோட்சம் வந்து புரியுறதா இந்த ஞானம் அடைஞ்சாலே தட் இஸ் மோக்ஷம் அண்டு எங்க மோட்சம்னா இங்கேயேந்து அங்கெல்லாம் இல்ல இங்கேயே இந்த சரீரத்துக்கு வந்து எத்தனை காலம் கர்மா இருக்கோ அந்த சரீரம் வந்து அதை அனுபவிச்சுட்டும் அதுக்கப்புறம் மோட்சம் சில பேருக்கு கிடைக்கும் இப்ப நான் சொல்றதெல்லாம் ரமண மகரிஷி மாதிரி பெரியவான்

සප්ත දශාධික ඒක සහස්්‍ර තමේ වර්ෂය සප්ත දශාධික ස්ත දශාධික ඒ ශ චතුස්ස හස්ර හස්්‍ර තමේ වර්ශය කල්ල කල්ල බ්දේ පංගල නාමකේ වතිරරේ මේශමාසේ ශුකල ප रुद्रानक्षत्रप्रयुक्तगुरुवासरे कर्कटकलग्ने आसूरु केशवसोमयाजिनः कान्तिमत्यां पुत्ररत्नं समजनी यस्य च नामकरणोत्सवे समागतेन मातुलेन श्रीशैलपूर्णेन तिरुमलनम्बी लक्ष्मणः ராமானுஜாச்சாரியர் அடுத்தது வந்து அத்வைத்த ஸ்தாபன பண்ணார்னா இவர் வந்து சோ தக்ஷிண பாரதே மதராஸ் நகராது தட்சிண பாரத தேசத்துல பாரத தேசத்தினுடைய சவுத் பார்ட் ஆஃப் இந்தியா மதராஸ் நகராது மதராஸ் நகரத்திலிருந்து காஞ்சிபுரம் அருகே காஞ்சிபுரம் போற வழியில் இப்பயும் நம்ம பாக்குறோம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படிங்கிறது பூத்தப்புடி அப்படிங்கிற நாமக்கே கஸ்மி சித்து பட்டணே பட்டணேங்கிறது டவுனு ஒரு டவுன்ல உங்களுக்கு வந்து தௌசண்ட் செவன்டீன்லேருந்து தமே கல்யப்தே அந்த அப்தியில் பிங்கள நாமக்கே வச்சரே பிங்களம்னு பெயருள்ள வச்சரம்ங்கிறது வருஷம் வருஷத்தில் மேஜ மாசம்ங்கிறது உங்களுக்கு சைத்திர மாசம் இல்லையா சித்திர மாசத்துல சுக்ல பஞ்சமியாம் சுக்ல பஞ்சமி அப்படிங்கிறது சுக்லபட்சத்தினுடைய அஞ்சாவது நாள் பிப்த் டே ஆஃப் சுக்ல பக்ஷம் ஆருத்ரா நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை ஆருத்ரா நட்சத்திர பிரயுக்த குருவாசரை ஆருத்ரா நக்சத்தோடு இருக்கின்ற குருவாசரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை என்று கற்கட்ட லக்னே அப்படின்னா கடகலக்னம் லக்னத்தில் ஆசூரு கேசவ சோமயாஜினா ஆசூரு கேசவ சோமயாஜி அவருடைய அவருக்கும் காந்திமத்தியாம் அந்த காந்திமதி அப்படின்னு அந்த அவளுடைய ஒய்ஃப் அவருடைய ஒய்ஃப் பேரு புத்திர ரத்னம் சமஜனி ஒரு புத்திரேஷ ரத்னம் புத்திரர்கள் கூட அவர் சமஜனி உண்டார் பிறந்தார் அப்படின்னு அர்த்தம் அஜனி அப்படிங்கறது ஜன்னு சரியா ஓகேவா சரியா இருக்கா சமஜனி ஓகேவா சோமயாஜி உங்களுக்கு சப்தம் நகாராந்தம் அது சோமயாஜினா உம் சோமேன யஜதே இது சோமயாஜி அப்புறம் எஸ்ய நாமகரணோற்சவே யாருடைய அந்த ராமா ராமானுஜரனுடைய நாமகரண உற்சவே பெயர் சூட்டும் விழாவில் சமாகத்தேன மாத்துலேன வந்தடைந்த மாமாவினால் ஸ்ரீசைல பூர்ணேன ஸ்ரீசைலன் பெயருள்ள அவரால லக்ஷ்மணஹா இது சிஷோர் நாம கிருதம் இந்த சிஷுவுக்கு இந்த குழந்தைக்கு லக்ஷ்மணன்னு பெயர் சூட்டப்பட்டது சரியா சோ இஸ் பூர்வாசிரம நேம் வாஸ் லக்ஷ்மணா ஓகேவா அப்புறம் அந்த ஸ்ரீசைல பூர்ணேனாங்கிறது என்ன அர்த்தம் ஸ்ரீசைல பூர்ணம்ங்கிறது மாத்துலேன ஸ்ரீசைல பூர்ணேன மாமாவினால் மாமாவான ஸ்ரீசைல பூர்ணரால் திருமல நம்பின்னு பேர் அவருக்கு லக்ஷ்மணா இது சிஷோர் நாம கிருத்தம் ஓகே அந்த திருமல நம்பிங்கிறவருக்கு அந்த ஸ்ரீசைல

அந்த பெயரே அந்த லக்ஷ்மணன் என்ற பெயரே ராமானுஜ இமாந்தர புவன விக்கியாத்திய ராமானுஜர் என்ற நாம இன்னொரு பெயரு அது புவன விக்கியாத்திய பிரசித்தி அடைந்த அந்த பெயருக்கு மார்க்கதர்ஷகம் அவது அப்படின்னா வழிகாட்டியாக இருந்தது அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப நம்ம மகாத்மா காந்திய பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் அவர் வந்து அவர் பேர் என்ன என்ன அவருடைய அந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் தான் தான் பின்னாடி மகாத்மா காந்தின்ற ஒரு 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 பெயர் அஹ் பெறுவதற்கு முற்பெயராக இருந்ததுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இங்க எடுத்துக்கணும் ததேவ அந்த நாமமே அந்த பெயரே மானமானுஜக இவன விக்கிய நாமாந்தரஸ்ய ராமானுஜர் என்று உலகில் உலகத்துல பிரசித்தி அடையக்கூடிய வேறு ஒரு நாமத்துடைய நாமத்துக்கு மார்க்கதர்ஷகம் அப்பவது அதுதான் வந்து ஒரு முன் அது மார்க்க மார்கதர்ஷகானா கைடுன்னு இருப்பான் இந்த மார்க்கதர்ஷகம் அப்பவதுன்னா அந்த பெயர்தான் இந்த பெயருக்கு காரணமாக இருந்தது அப்படி பிறந்த அந்த லக்ஷ்மணர் தான் பின்னாடி ராமானுஜர்னு ஒரு பேர் இதோட வந்து வந்து சக ராமானுஜா இத்தி நாமாந்தரஸ்ய புவன விக்கிய விக்கியாத அவர் வந்து சகேவ மார்க்கதர்ஷகா அபவத்துன்னு ஏதாவது போட்டிருக்கலாம் சரியா பட் இவர் இந்த மாதிரி போட்டிருக்காரு அதனால ததேவ அப்படிங்கிறது தத்து தத் நாம ஏவன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா ராமானுஜகா இத்தி நாமாந்தரஸ்ய புவன விக்கியாதஸ்ய மார்க்கதர்ஷகம் எடுத்துக்கலாமா